வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் திவ்யா கௌதம் குமார் நம்ம சேனல்ல வந்து லாஸ்டா போட்டிருந்த மீஷோ ஹால்க்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அந்த சாரி ஹால்க்கு பட் அந்த சாரியை வந்து நான் ஓபன் பண்ணி காட்ட முடியல ஏன்னா அது வந்து கிஃப்டா கொடுத்துருந்தேன் அதனாலதான் நான் அந்த சாரியை ஓபன் பண்ணாம அப்படியே காட்டினேன் இனிமே வர சாரி ஹால்ல எல்லாம் நான் வந்து அதே மாதிரி சாரி கூட இன்னொன்னு வந்து வேற கலர்ல ஆர்டர் பண்ணி நான் அதை வியர் பண்ணி காட்டுறேன் சோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்து ஆட் ஆயிருக்கீங்க அது அவங்களுக்கும் என்னோட ஹார்ட்டி வெல்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம் அது என்னன்னா எல்போ நக்கல்னு சொல்லுவாங்க இங்க இந்த இடத்துல வந்து டார்க்னஸா இருக்கு இல்லையா இந்த டார்க்னஸ் எப்படி வந்து ரிமூவ் பண்றது இங்க இருக்கிற டாக் அந்த கருப்பா இருக்கிற இடத்துல வந்து எப்படி ரிமூவ் பண்றது அதுக்கு வந்து என்ன பேக் வந்து நம்ம ஹோம் ரெமிடியா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் வெளியில எங்கேயுமே வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து அதுக்கு ஒரு பேக் ரெடி பண்ணி நம்ம இந்த டார்க்னஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஓகே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அட் திவ்யா கௌதம் குமார் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா கிச்சனுக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்து கிச்சன்ல தான் இருக்கு சோ அது என்னன்னு பாக்கலாம் அப்படியே ஒன்னா எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் அண்ட் ஸ்பூன் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுலதான் நம்ம வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண போறோம் அதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும் அப்படின்றத வந்து நம்ம இப்ப எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா கர்ட் வேணும் கண்டிப்பா அதனால கர்ட் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து ஹனி வேணும் ஸோ ஹனி எடுத்துக்குவோம் இதெல்லாம் எல்லார் வீட்லையுமே இருக்கும் அதனால நம்ம வந்து வெளியில எதுவுமே வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு அதை எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இங்கே இது இருக்கு மஞ்சத்தூள் வேணும் டர்மரிக் பவுடர் கஸ்தூரி மஞ்சள் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த நாலு ஐட்டம் தான் வேணும் அரிசி மாவு ஹனி தயிர் மஞ்சத்தூள் இது நாலு மட்டும்தான் நமக்கு இப்ப வேணும் ஓகே இப்ப வந்து இந்த பவுல்ல எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹனி வீட்டில் இல்ல அப்படின்னா நீங்க வந்து நார்மல் வாட்டரே நீங்க வந்து போட்டுக்கலாம் வாட்டரே போதுமானது ஸோ இப்போ வந்து ரைஸ் ஃப்ளோர் வந்து ஒரு ஸ்பூன் இப்போ நீங்கள் கைக்கு மட்டும் போடுறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் கால்லையும் சில பேருக்கு இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே இருக்கும் காலுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து கர்டு கர்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹனி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட இன்கிரீடியன்ட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியா இருந்தா வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் வந்து இன்னும் பேஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஹனியே இல்ல அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா வாட்டர் மட்டும் போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல என்னென்ன இருக்குன்னு இன்னொரு தடவை சொல்றேன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து தேன் தேன் உங்க வீட்டில் இல்லை அப்படின்னா வாட்டர் சேர்த்துக்கலாம் ஹனி இல்லைன்னா வாட்டர் அப்புறம் வந்து கர்டு ஒரு ஸ்பூன் ஒரு அதாவது நிறைய நீங்க போடணும் கை காலுக்குலாம் போடணும்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இவ்வளவு
இதுல மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்க கை ஃபுல்லா போட்டா கூட உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிடும் மஞ்சள் தூள். சோ அப்படியே நீங்க போட்டுக்கலாம். பட் வந்து இங்க போடுறதுக்கு வந்து இங்க உள்ள கருமையை வந்து எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து பர்ஃபெக்டான ஒரு பேக்ங்க. இப்ப எப்படின்னா நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம் இங்க. அப்புறம் காலில் வந்து உங்களுக்கு உட்காரும் போது பாதத்துக்கு பக்கத்துல சைட்ல இருக்கும் இல்லையா கருப்பா இருக்கும் முட்டிக்கிட்ட, அங்கேயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கீழெல்லாம் உட்காரு தரையிலலாம் உட்காரும் போது சமணங்கால் போடும்போதுலாம் அந்த கருப்பு தரையில படும்போது அந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கருப்பாயிடும். சின்ன வயசுலேருந்தே நமக்கு அதெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் நீங்க வந்து நல்லா காலை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இங்க எல்போ நெக்ன்னு சொல்லுவாங்க, நான் வந்து கையில முட்டின்னு தான் சொல்லுவேன். இங்க வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். கொஞ்சமா எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு. ஹீரோயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபுல்லா ஒரே கலர்ல இருக்கும், பாடி பாலிஷிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நமக்கு எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் எவ்வளவு அமௌண்ட் ஆகும் தெரியல. ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க ரெகுலரா பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்மலாம் வந்து வீட்டில் இருக்கிற ரெமெடி வச்சே நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த எல்போ நக்கிள் அப்படின்ற பார்ட்ல நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இங்கேயும் அப்ளை பண்ணியாச்சு, இங்கேயும் அப்ளை பண்ணியாச்சு. வந்து அப்புறமா நான் வந்து கால்லையும் அப்புறமா அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 15 minutes அல்லது 20 minutes, எந்த பேக்காக இருந்தாலும் நம்ம வந்து 20 minutes வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 20 minutes வந்து நீங்க வந்து இதை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை வந்து டெய்லி நீங்க வந்து டைம் இருந்தா 2 times பண்ணலாம், இல்லைன்னா 1 time பண்ணலாம். கண்டிப்பா 21 days அப்புறம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட பியூட்டி டிப்ஸ் வந்து பேக் பண்ணி போட்டாச்சு. அண்ட் 20 minutes அப்புறம் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். இது மாதிரி ரெகுலராக 21 days வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். கை கால் ரெண்டு இடத்துலையுமே பண்ணலாம். டார்க் சர்க்கிளுக்கு கூட இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஹனி இருக்கிறதுனால டார்க் சர்க்கிளுக்கு கூட அப்ளை பண்ணலாம். ஹனி இல்லாதவங்க வாட்டர் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இந்த ரெமெடி வந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.